காலோட கொலஸ்ட்ராலே நல்லாவே உங்களுக்கு தெரியும். இது என்ன பாக்குது, என்னையாடா நீ சாப்பிட்ற நீ அப்படின்ட்டு படுக்க போட்டு மர்டர் பண்ணியிருக்க. பார்பிக்யூ ஃபிஷ்ஷா பார்க்கலாம், வேற மாதிரி இருந்தது, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இவங்களோட மந்தி பிரியாணி சாப்பிட போறோம். இதை வந்து இவங்ககிட்ட ஃபேமஸ் சொன்னாங்களாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா எஸ்ஐடி காலேஜ் கிட்ட இருக்கோம். என்னடா எஸ்ஐடி காலேஜ் கிட்ட என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? தவறு, அப்படிலாம் நினைக்கூடாது. அதுக்கு எதிர்க்க இருக்க சாம்கோ ஹோட்டல் தான் போக போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துச்சு. ரெண்டு பேர் சாப்பிட்ற மந்தியும் இருக்கு, ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்ற மந்தியும் இருக்கு. ஸோ இது ஃபேமிலியாக சாப்பிட்ற மந்தி, பாசிலும் தினேசம் தனியாக முடிஞ்சிக்க போறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கால் சூப் குடிச்சு பார்க்கல எப்படி இருக்கு இங்க பாருங்களேன். மேலே அதோட காலோட கொலஸ்ட்ராலே நல்லாவே உங்களுக்கு தெரியும். அல்டிமேட்டாக இருக்கு, காரம் தூக்கலாகவே இருக்கு. அந்த ஆட்டுக்காலோட ஸ்மெல்லு செம்மையாக தெரியுது, செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. கஷ்டமாகவே இல்லை பைட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் சில இடத்துலலாம் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட சூப்பர் மஸ்டையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இவங்களோட தவா ப்ரான்ஸ் போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரான்ஸாக இருக்குது பாருங்கள். உங்களை எப்படி பார்க்குது பாருங்கள், அந்த ப்ரான் உங்களை கடித்து பார்த்துடலாம். ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, அவங்க போட்டிருக்க மேலே மசாலா, அப்படியே அந்த ப்ரானோட ஸ்மெல்லே இல்லை. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, பைட் பண்ணவும் கஷ்டமாகவும் இல்லை. நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க, மெயினே அதுதான். இது என்னை பார்க்குது, என்னையாடா நீ சாப்பிட்ற நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி மேலே வந்து அவங்க லைட்டாக வந்து அந்த சீசனிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த லைட்டாக பொடியெலாம் ஏதோ போட்டு நல்லா தவாவில் ஃப்ரை பண்ணாங்க, அந்த வச்சு செஞ்சாச்சு. அதெல்லாம் படுக்க போட்டு மர்டர் பண்ணியிருக்க பார்பிக்யூ ஃபிஷ்ஷாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குபூஸ் ப்ளஸ் மைனீஸ், அதுக்கப்புறம் இங்கே இவங்க பார்பிக்யூ சாஸ் கொடுத்துருக்காங்க. டார்க்கான கலரில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்பிக்யூ சாஸ் சாப்பிட்டு தான் நம்ம அப்படியே மண்டைக்கிண்டெல்லாம் தெரிச்சுது. இங்கேயும் அதே தான் நடக்க போதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். பார்பிக்யூ சாஸே மைனீஸே வச்சு அந்த குபூஸோடு சேர்த்து அடிக்கும் போது வேற மாதிரி இருக்குது. இது சீரியஸாக இது மஸ்ட் 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 ட்ரையாக இருக்கும். வேற மாதிரி இருந்தது, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இதை நம்ம கடைசியாக கம்ப்ளீட்டாக வச்சு செஞ்சுட்டு தான் இங்கே வந்து நம்ம கிளம்புவோம். கன் சிக்கன் போயிடலாம், அதான் பார்பிக்யூ சிக்கனாக. செம்ம கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க, மசாலாலாம் ஹெவியாக போட்டு. இதுக்கும் வந்து இவங்க பார்பிக்யூ சாஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டாக எடுத்து பார்பிக்யூ சாஸ் தொட்டு செம்ம காரம் மச்சான், வேற மாதிரி காரம் இருக்குது அதில். அப்போ ஐயோ, எப்படின்னா அந்த பச்சை மிளகாப்பா, அந்த காஞ்ச மிளகாலாம் அரைச்சி போட்டு ஜெய்யா காட்டசாட்டமாக பண்ணியிருக்காங்க காரம். நானெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு வேலையே ஆகாது காரம்லாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மைனஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் பீஸியாக இப்படி பிரித்து உபோஸ் கூட வச்சு அப்படியே ஒரு டிப்பு. இதுதான் அமிர்தம். நம்மளுக்கு காரமும் கம்மியாக இருந்து இந்த மைனஸ் டேஸ்ட்டு வேற மாதிரி. டே டு டே மைனஸ் இவங்க ரெடி பண்ணுவாங்களாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இவங்களோட மந்தி பிரியாணி சாப்பிட போகிறோம். இது வந்து இவங்ககிட்ட ஃபேமஸ்னு சொன்னாங்களாம். டொமேட்டோ சாஸ் போல் அப்படியே கத கத கதகதன்னு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பீஸும் வச்சு தராங்க மந்தியில். இது வந்து சிங்கிள் பர்சன் சாப்பிட்றது. ரைஸே பாருங்கள், ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாஸ்மதி ரைஸ் தான், ஆனால் வந்து மூணு நாலு கலரில் இருக்குது. மசாலாவே இல்லாத பிரியாணி ரைஸ் இது. இந்த மந்தியில் இருக்க ஸ்டப்பு தான் வேறு மாதிரி. மட்டன் ரெடி பண்ணாங்களோ அதை வந்து தனியாக ரெடி பண்ணாங்க போல். ஸோ கிரேவிஸ்லாம் போட்டு அதோட டேஸ்ட்டு தான் வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. நம்ம இவங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு திராட்சையெல்லாம் வச்சு அடித்து பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. டொமேட்டோவில் நல்லா புளிப்பு தெரியுது, திராட்சையோட ஸ்வீட்னஸும் நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ணோம், மஸ்ட் ட்ரையாக இருக்கும் இந்த மந்தி. நம்ம நெக்ஸ்ட் இவங்களோட சில்லோன் பரோட்டா இடத்துல உள்ளே வந்து சிக்கனோட ஸ்டஃபிங்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு பர்கர் மாதிரி ஒரு பைட்டுக்கு போயிடலாம். எக்கோட ஸ்மெல்லு நல்லாவே தெரியுது. சிக்கன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப் பண்ணி எக்கு கூட நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஆனியன்ஸு தக்காளி டொமேட்டோஸ்லாம் போட்டு இதை செஞ்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது.
நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இது கூட இவங்க எதனா டிப்பு குத்துனா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தெரிஞ்சு. இவங்க எதுவுமே டிப்பு குத்தல, இதுக்கு டிப்பு கிடையாதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போறோம்னா இடியாப்பம் வித் பாயா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய தூக்கில் தராங்க பாயாவெல்லாம். இடியாப்பம் வித் பாயாலாம் வேற மாதிரி காம்பினேஷனு, அதெல்லாம் அப்பா ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி பாயாவை சாப்பிட்ணுன்னா இப்படி ஒரு புடி பிடிச்சி இப்படி ஒரு கடி நல்லா கத கத கதன்னு கொதிக்க வச்சுருக்காங்க போல, நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கடித்து பைட் பண்ணி சாப்பிடும்போது அந்த உதர்லலாம் வந்து அந்த பிசு பிசுப்புன்னு ஓட்டும், அது இதில் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே தெரியுது. ஸோ அப்படிலாம் இல்லைன்னா இது என்ன பாயா? இடியாப்பம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ பாயா குழம்பு ஊற்றிட்டோமா, இது அப்படியே ஒரு மடி மடித்து நாலு ஃபோல்ட் ஆக்கி வாயுக்குள்ளே இப்படி இறங்கும். அமோது மாதிரி சாப்பிடும்போது அப்படியே துவையின்னு இறங்கிது இடியாப்பம் பாயா. அவ்வளோ டாப் நியூஸ் இடியாப்பம் செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ பாயா குழம்பு டாப்னாச்சு, கரெக்டாக கர்டு ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது பாயா, ஹெவி காரம்லாம் தெரியல, மஸ்து ட்ரையாக இருக்கும். இடியாப்பம் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். அப்போ பார்க்கவே உதிரி உதிரியாக உதிரியாக இருக்குது, ஒரு திக்கான ரைத்தா டமால். பிரியாணியில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்கும் போட்டிருக்காங்க, எக்கை வந்து நல்லா அந்த கொஸ்து மாதிரி பண்ணி அதில் எக்லாம் போட்டிருக்காங்க. தென் சிக்கனை வந்து நல்லா பிச்சு போட்டு போட்டிருக்காங்க. சிக்கன் எங்கே பாருங்க, லொடுக்குன்னு உள்ளே போய்டுவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் பிரியாணி, இடியாப்பம் பிரியாணி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம சென்னை சைடு பிரியாணி டேஸ்ட்டே இல்லை. லைட்டாக மஞ்சாத்தூள், லைட்டாக மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் காரம் வந்து ஹெவியாகவே இருக்குது. அது ஒரு ஆள் வந்தால் கம்ப்ளீட்டாக அது முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட வேறு எதுனா இன்னொரு டிஷ்ஷு கூட. இதே மாதிரி இடியாப்பம் பிரியாணி வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே கிடைக்காது, ஆனால் நம்ம சாம்கோவில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ டெசர்ட் ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா இவங்களுக்கு வந்து இது கோகனட் புட்டிங்கா, இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுது. டிக்கி 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 டிக்கி, ஜெல்லி ஜெல்லி மாதிரி வருது, அப்படியே ஷைனிங்காக இருக்கா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துலாம். பால் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று அந்த கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது கோகோனட் புடிங்கில். ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேலே இது போட்டிருக்காங்களா, இந்த பாதாம், அதோடு வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம குனாஃபா வர வந்துச்சு. மேலே லைட்டாக சேமியா போட்டு அப்படியே எடுத்து ஐஸ்கிரீமோடு வச்சு மேலே லைட்டாக அந்த மேலே ஜீரா ஊற்றணும்ல, அந்த ஜீராவை லைட்டாக வச்சு இந்த அடியில் இந்த பேஸ் இருப்பேன். அவங்க வந்து அந்த சேமியாவில் வந்து தவால ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கீயை நல்லா அள்ளி ஊற்றிருக்காங்க அந்த அடியில் பேக்கரில். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கீயோட ஸ்மெல் அழுத்தியாக இருக்குது. இன்னொன்று இது ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்குது, மாசாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இவங்கக்கிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஃபிஷ், பார்பிக்யூ ஃபிஷ் கொடுத்தாங்களா, வேறு மாதிரி இருந்தது. இப்போ தவா ப்ரான் ஹெல்த்தியாக இருந்தது. மந்தி பிரியாணி இஷ்டையாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது அந்த மசாலா மிக்ஸ்டு தான் சாப்பிட்டுப்போம். ஆனால் இவங்க வந்து அந்த மந்தி பிரியாணியில் வந்து கேஷ்யூநட், திராட்சை அதெல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. தட் மட்டன் செம்ம சாஃப்ட்னஸ்ஸு. இடியாப்பம் பாயா வேறு மாதிரி இருந்தது. அந்த பாயா வந்து எப்படின்னா அந்த கால் வந்து ரொம்ப அப்படியே பிச்சு போட்டால் எப்படி உந்து அப்படி இருந்தது, அந்த மாதிரி ஈஸியாகவே ஸ்டிக்கியாக பிரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் டெசர்ட்டில் வந்து அந்த குனாஃபா ட்ரை பண்ண போகிறேங்க. சாப்பிடும் போது அவ்வளோ கீ போட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, ஆயிலே போட்டு முக்கி எடுத்திருக்காங்க போல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் ஊற்றி மேலே வச்சு அதெல்லாம் சாப்பிடும்போது அப்படி ஹெவன்லி ஃபீலிங்காக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து அதை சாப்பிட்டோன்னே வயிறுக்குள்ளே ஜம்முன்னு கிளி கிளி கிளிகளுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அண்டில் தென் பை பை ஃப்ரம் விக்கி. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட். மறக்காமல் வாண்டட் கிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பை பை பை.